ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாலக் ஆலு மட்டர் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வெறும் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்தியும் கூட. ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சூப்பராக வந்துட்டு இந்த பாலக் வந்துட்டு நல்லா ஒரு கட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், சூப்பராக நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம போது நல்லா வந்துட்டு ஒரு பொடிசாக நம்ம வந்து வெட்டிக்கலாம் இதை. ஸோ இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மட்டர் ஆலூ போட போகிறோம், அதாவது பச்சைப்பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட நம்ம பச்சைப்பட்டாணியும் உருளைக்கிழங்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ பாருங்கள், சூப்பரான நம்ம வந்துட்டு நம்ம அந்த பாலக் கீரையை வந்து நல்லா வெட்டிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு நான் வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் காரப்படாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கை பச்சைப்பட்டாணி நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், சூப்பரான அது காம்பினேஷன் இது மூணும். ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அண்ட் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் கடுகு பதிலாக இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் நான் உருக்கு நல்லா வந்துட்டு வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், நான் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வந்துட்டு ஒரு கை எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ வந்து அதோட ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வந்துட்டு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே நீங்கள் போட்டுறாதீங்க, ஏன்னா வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு புளிப்பு தன்மை கொடுத்துரும், அதனால் வந்து கீரைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து தக்காளி வந்து ஒன்று மட்டும் போடுங்க. ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா வந்துட்டு கீரையோட வந்து அது கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் நேரம் போட்டு அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நல்லா ஒரு ஹாஃப் குக் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து நம்ம போட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த உப்பெல்லாம் வந்து உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் குக், ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் காரம் வந்து நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டது பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான ஒரு காரமாக தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வந்து ஒரு அரை வைக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா வந்துட்டு அலசி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை, அதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம்.
ஸோ பாலக் கீரை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை பட்டாணி, கீரை அண்ட் உருளைக்கிழங்கு இதுலாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. என் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கீரியை நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியோட நல்லா பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லலாம் நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கீரை எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக அவங்க சாப்பிட்ருவாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது இது. எல்லாமே இப்போ வந்து ஹாஃப் குக்கில் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம பாலக் மட்டர் ஆலூ மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நம்ம வந்து அதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு சப்பாத்தியோடு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எங்கள் லன்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம பண்ண பாலக் மட்டர் ஆலூ மசாலா, அப்புறம் ஒரு எக்கு அண்ட் ரசம். ஸோ ரசத்தை ஊற்றி நீங்கள் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து ரைஸில் வந்து பாலக்கோடு நீங்கள் பிசைஞ்சியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.